ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பங்களாதேஷ் உமன்ஸுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸுக்கும் நடக்க போகிற மேட்சோட கிராண்ட் லீக் டீமு, பிளேயரோட ஸ்டாட்ஸு, பிச்சு ரிப்போர்ட்டு, ஒன் வின் அப்ளிகேஷனுக்கான டிப்ஸு எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. பிச்சு ரிப்போர்ட்டு, பிச் வந்து பவுலிங்க்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும், செகண்ட் பேட்டிங்க்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிச்சில் ரீசண்டாக 16 மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபாஸ்ட்டு பவுலர்ஸ் 124 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறாங்க, ஸ்பின் பவுலர்ஸ் 70 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சுருக்கிறாங்க. ஃபாஸ்ட்டு பவுலர்ஸ் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆவரேஜாக 160 ரன்களுக்கு மேலே அடிக்கப்படலாம். ரீசண்ட் வின்னிங் ரெக்கார்டில் பங்களாதேஷ் 2 மேட்ச் வெற்றி பெற்றிருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா 3 மேட்ச் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒன் வினுக்கான டிப்ஸு, சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் வின் பண்ணுவாங்க, ஒன் வின் பொறுத்தளவுக்கு பங்களாதேஷ் உமன்ஸ் வெற்றி பெறுவார்களா, சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் வெற்றி பெறுவார்களா, அதை சொன்னால் மட்டும் போதும் பல லட்சங்களை ஈஸியாக வின் பண்ண முடியும். டவுன்லோடு லிங்க் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சர்ச்சு, டெலிகிராமில் போயிட்டு அட்டு பாலா எஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு கிடைத்துவிடும். பங்களாதேஷ் உமன்ஸ் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். சதி ராணி கடைசி 5 மேட்சுக்கு வெறும் 58 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்கிறாங்க. கிராண்ட் லீக்கில் ஒரு வைஸ் கேப்டன் ஏதாச்சும் ஒரு டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். திலாரா அக்டர் 81 ரன்கள் அடிச்சிருக்கிறாங்க. மொஸ்டரி சுல்தானா அவங்களுக்கு அப்புறமா டிலாரா அக்டர் 81 ரன்கள் அடிச்சிருக்கிறது ஒரு அதிகப்படியான ஒரு ஸ்கோராக இருக்கும். சரிங்களா, கிராண்ட் லீக்கில் ஒரு கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷொபனா மொஸ்டாரி 124 ரன்கள் அடிச்சிருக்கிறாங்க, டீமோட ரெண்டாவது லீடிங் ரன் ஸ்கோரர் ரீசண்டாக. மொஸ்டாரி ஸ்மால் லீக்லேயும் சிறந்த தேர்வு, கிராண்ட் லீக்லேயும் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிகர் சுல்தானா 166 ரன்கள் அடிச்சிருக்கிறாங்க, இந்த டீமோட ஒரு டாப் ரன் ஸ்கோரர் என் சுல்தானா, யோசிக்காமல் கிராண்ட் லீக்கில் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்லேயும் சிறந்த தேர்வு. சொர்ணா அக்டர் 26 ரன்கள், ஒரு விக்கெட்டுகள் மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஸோ எப்போவாச்சும் மேட்சை வந்து மாற்றக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்குது சொர்ணா அக்டர்கிட்ட. டாஜ் நிகர் 8 ரன்கள், 3 மேட்சில் வெறும் 8 ரன்கள் தான் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு பெஸ்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வர மாதிரி கொண்டு வந்தாங்க, பட் பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே சரியில்லை. ரெட்டு மோனி 22 ரன்கள் அடிச்சிருக்கிறாங்க, 5 விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு. பேட்டிங்கில் ஒன்றுமே பண்ணலை, பவுலிங்கில் இந்த டீமுக்கு ஒரு உபயோகமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. மேபி ஒரு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்க் எடுக்கிறவங்க கிராண்ட் லீக்கில் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கு நல்ல தேர்வு தான் ரிட்டு மோனி. ஃபஹிமா கத்தூன் 17 ரன்கள், 3 விக்கெட்டுகள் எடுத்திருக்கிறாங்க. இவங்களும் எப்போவாச்சும் மேட்சை மாற்றக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்குது. கிராண்ட் லீக்கில் ஒரு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிபியா கானு 3 விக்கெட்டுகள் கைப்பற்றி வச்சுருக்கிறாங்க. நஹிதா அக்டர் 6 விக்கெட்டுகள், மருஃபா அக்டர் 2 விக்கெட்டுகள். கி மருஃபா அக்டர் கேப்டன் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நஹிதா அக்டர் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிவியா கான் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோவுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தால் லைக் ஒன்று கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸு, எல் வால்வெடட் வந்து கடைசி 5 மேட்சுக்கு 222 ரன்கள் அடிச்சிருக்கிறாங்க. கிராண்ட் லீக்லேயும் சரி, ஸ்மால் லீக்லேயும் சரி, கேப்டனே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டு லீக்குமே சிறப்பான ஒரு பிளேயர், இந்த டீமோட ஒரு லீடிங் ரன் ஸ்கோரர்னே சொல்லலாம். அடுத்ததாக டஸ்மின் பிரிட்ஸ் வந்து பார்க்குறோம், 122 ரன்கள் அடிச்சிருக்கிறாங்க. வால்வெடட் கேப்டனு, பிரிட்ஸ் வைஸ் கேப்டன். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கணும். சரிங்களா, அன்னைக்கு பஸ்க் வந்து பார்க்குறோம், 99 ரன்கள் அடிச்சிருக்கிறாங்க. டாப்பில் வர்ற ஒரு 4 பேட்ஸ்மனுமே சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. கரெக்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி வெற்றி பெறுவது உறுதி. பார்ப்போம். அன்னைக்கு பஸ்க் வந்து கிராண்ட் லீக்கில் கேப்டனே ட்ரை பண்ணி பார்க்கலாம். மரிசானி காப்பு 93 ரன்கள், 5 விக்கெட்டுகள். பேட்டிங்கும் இருக்குது, பவுலிங்கும் இருக்குது. ஸ்மால் லீக் கிராண்ட் லீக்லேயும் அவாய்ட் பண்ணிடக்கூடாது. கிராண்ட் லீக்கில் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஸ்மால் லீக்லேயும் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக சொலி ட்ரையான் வந்து நம்ம பார்க்குறோம், 49 ரன்கள், 3 விக்கெட்டுகள். திடீர்னு மேட்சை மாற்றுவாங்க,
கிராண்ட் லீக்கில் யோசிக்காமல் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக சனில் லூஸ் வந்து பார்க்குறோம், 86 ரன்கள் 3 விக்கெட்டுகள். இவங்களுமே ட்ரம்ப் கார்டு தான். மேலே வந்து டாப் ஆர்டர் சொதப்பிட்டா ட்ரையான் லூஸ் காப்பு இவங்கள ஒரு பார்ட்னர்ஷிப் வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லூஸ் கிராண்ட் லீக்கில் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக நடினி டி கிளர்க்கு வந்து பார்க்குறோம், 13 ரன்கள் 3 விக்கெட்டுகளில் ரீசெண்டாக சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரலை. டீமோட ஒரு மெயின் பவுலர்னே சொல்லலாம். ஒரு கம்பேக் இன்னிங்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. கிராண்ட் லீக்கில் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஸ்மால் லீக்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ டெர்க்சன், 65 ரன்கள் 2 விக்கெட்டுகள், ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக் பிளேயர், கிராண்ட் லீக்கில் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கம்பேக் இவங்களுக்கும் தேவைப்படுது. அடுத்ததாக ஜாஃப்டா, ரீசெண்டாக 5 மேட்சில் பேட்டிங் வாய்ப்பே கிடைக்கல. என் மிலாபா, 9 விக்கெட்டுகள் கைப்பற்றி வச்சுருக்கிறாங்க. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. கிராண்ட் லீக்கில் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஸ்மால் லீக்லேயும் உங்கள் டீமில் யூஸ் பண்ணுங்கள். ஏ கக்கா, 1 விக்கெட் தான் வந்திருக்கு, கடைசியாக 5 மேட்சுக்கு வெறும் 1 விக்கெட் தான் வந்திருக்கு. மேபி இந்த பிச்சு ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணுற காரணத்தினால ஒரு கேப்டன் நம்ம வந்து கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஒரு கேம் சேஞ்சராக கூட ஏ கக்கா இருக்கிற வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. சரிங்களா? சரி ஓகே, இப்போ நான் கொண்டு வந்திருக்க அந்த கிராண்ட் லீக் டீம் ஷோ பண்ணுறேன், பார்க்கலாம். முக்கியமாக இந்த மேட்சில் பங்களாதேஷ் உமன்ஸ் வின் பண்ணுவாங்களா, சவுத் ஆப்ரிக்கா உமன்ஸ் வின் பண்ணுவாங்களான்னு ஒன் வின் அப்ளிகேஷனில் சொன்னால் மட்டும் போதும் பல லட்சங்களை ஈஸியாக வின் பண்ண முடியும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 பேர்த்துக்கு மேலே ஒன் வின் யூஸ் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? நம்பிக்கையான ஒரு அப்ளிகேஷன். டவுன்லோடு லிங்க்கு டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். சரி ஓகே, டீம் நம்பர் 1 நம்ம பார்க்குறோம். சவுத் ஆப்ரிக்கா உமன்ஸுக்கு ஃபேவராக வந்து இந்த டீம் நம்ம எடுத்திருக்கோம். என் சுல்தானா எடுத்திருக்கோம் கீப்பிங்கில். பேட்டிங்கில் வால்வெடாட் வந்து கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். ஏ பொஸ்க் வந்து எடுத்திருக்கோம். டி பிரிட்ஜ் எடுத்திருக்கோம். ட்ரையான் காப் வந்து வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம். எஸ் லூயிஸ் எடுத்திருக்கோம். என்டி கிளர்க்கு, டெர்க்சன், கக்கா, அப்புறம் என் முலாபா வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே ஒரு கான்செப்ட் என்னென்னா, எம் காப்பு கூட ஒரு டிஃபால்ட்டாக ஒரு வைஸ் கேப்டன் நம்ம வந்து அவங்கள்ட்ட வச்சுக்கிட்டு கேப்டன் வந்து ரொட்டேஷன் பண்ணணும். வால்வெடட் கேப்டன் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம், ஸோ கேப்டன் கொடுக்கணும். ஏ பொஸ்க் வந்து கேப்டன் கொடுக்கணும். பிரிட்ஸ் வந்து கேப்டன் போடுங்க. ட்ரையான் கேப்டன் அண்டு எஸ் லூஸ் கேப்டன், என்டி கிளர்க் கேப்டன், எட்டர்சன் கேப்டன், கக்கா, என் மிலாபா கேப்டன் நீங்கள் கொடுக்கணும். வைஸ் கேப்டனை ஒரு பிளேயர்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு சவுத் ஆப்ரிக்கா ஆல் பிளேயர்ஸ்கிட்ட கேப்டன் நம்ம ரொட்டேஷன் பண்ணணும். சரிங்களா? இந்த கான்செப்டு கிராண்ட் லீகை கண்டிப்பாக வின் பண்ணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த கான்செப்டை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்திக்காரங்க இந்த மாதிரி கான்செப்டை வச்சு தான் பல லட்சங்களை பல கோடிகளை வின் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? சரி ஓகே, முக்கியமாக உங்களோட ட்ரீம் 11 அனுபவத்தை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். டீம் நம்பர் 2, இது வந்து ஒரு பேக்கப் டீம்னே சொல்லுவேன். ஸோ இந்த பேக்கப் டீம், அதாவது பங்களாதேஷ் வந்து அந்தளவு ஸ்ட்ராங் டீம் கிடையாது, சவுத் ஆப்ரிக்கா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் டீம்னே சொல்லலாம். பட்டு எப்படி என்ன வேணும்னா நடக்கலாம். ஒரு ப்ரெஷரை போட்டாங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா உமன்ஸ் வந்து தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால இது ஒரு பேக்கப் டீமாக பயன்படுத்தி பார்க்கலாம். சரிங்களா? சரி ஓகே, இங்கே நம்ம வந்து என் சுல்தானை வந்து கேப்டன் கொடுத்துருக்கோம். என் டி அக்டர் எடுத்திருக்கோம். வால்வெடட், எஸ் முஸ்தாரி, காப்பு, எஃப் கத்துன், ரிட்டு மோனி, சொர்ணா அக்டர், அண்ட் என் அக்டர் வந்து வைஸ் கேப்டன், எம் அக்டர் அண்டு ரிபியா கான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கேயும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என் அக்டர்கிட்ட நம்ம வந்து ஒரு வைஸ் கேப்டன் நம்ம வந்து கொடுத்துருக்கோமா. ஸோ நீங்கள் மற்ற பங்களாதேஷ் பிளேயர்கிட்ட நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிளில் பவுலிங்கில் எம் அக்டர் அண்டு ஆர் கான் கேப்டன் நீங்கள் கிராண்ட் லீக்கில் கொடுக்கலாம். எஃப் கத்துன், ஆர் மோனி அண்டு எஸ் அக்டர் கேப்டன் நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் கொடுக்கலாம். எஸ் முஸ்தாரி அண்டு டி அக்டர் அண்ட் சுல்தானா கேப்டன் நீங்கள் கிராண்ட் லீக்கில் கொடுக்கலாம். ஸோ நம்ம கேப்டன் நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது நமக்கு வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஃபார்மட்டை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க பங்களாதேஷ் உமன் சைடு கேப்டனை ரொட்டேஷன் பண்ணுங்கள். இல்லை நான் ரிஸ்க் எடுக்கல ப்ரோ, நான் சவுத் ஆப்ரிக்கா உமன் சைடு நான் போய்க்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக அது வந்து ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன் தான், கண்டிப்பாக நீங்கள் போய்க்கலாம். ஸோ இந்த சைடு கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ஷன். சரிங்களா? சரி ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. கிராண்ட் லீக்கை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க, அப்படின்னா தான் ப்ரைஸ் வின் பண்ண முடியும்.
மற்ற டீமை விட நம்ம டீமை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும், சரிங்களா? சரி, ஓகே, மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களை தமிழ் பாலா.